ஹே ஹலோ, வெல்கம் டு அகல்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா எறா பிரியாணி தான். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், பாத்திரம் நம்ம வந்து பிரியாணி செய்யறதுக்கு நான் பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் காய்ஞ்சதும் நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம். கடலெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் ரெண்டுத்துலேயும் எதில் வேணாலும் ஊற்றலாம். நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து எண்ணெய் காயணும். அதுக்கு வந்து 2 பே லீஃப், அதாவது பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். இதை தான் நம்ம போட்டு தாளிக்க போகிறோம். இதை வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் வந்து நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் எவ்வளோ எவ்வளோ வதங்குதோ கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நல்லா பிரியாணி. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி வதங்கின்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கணும். பாதி வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வந்து 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு 2 பீஸ் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 சேர்த்து 100 கிராம். இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். 2. அடுத்தது நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இதுலேயே. அப்புறம் 1 புடி புதினா, 1 புடி கொத்தமல்லி, இதே வதக்கிக்கலாம். அடுத்தது நான் வந்து 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அடுத்து 100 ml தயிர் போட்டிருக்கோம். மிளகா பொடி 1 ஸ்பூனு. இது வந்து எறா பிரியாணின்றதுனால நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது பிரியாணி செய்யறதுனாக்கா, மட்டன் சிக்கன் செய்யறதுனாக்கா மஞ்சள் பொடி போட மாட்டோம். நான் வந்து இது எறா பிரியாணின்றதுனால இதில் வந்து அந்த நீச்சு வாடை இருக்கக்கூடாதுன்ட்டு 1 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். அப்புறம் தக்காளி 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்த எறாவை போட்டுக்கலாம். தக்காளி பாதி வதங்கிடுச்சு, எறாவையும் போட்டு வதக்கிக்கலாம். இதுலேயே இப்போ வந்து இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரிசிலேயும் உப்பு போட போகிறோம். நான் வந்து இதில் 2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து எறாவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எறா கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். 1-5 நிமிஷம் வேக விட்டோம். அப்புறம் பத்தலைனா கூட உப்பு போட்டுக்கலாம். பார்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த எறா வேகட்டும். 1-5 நிமிஷம் வேகட்டும். நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம். உலை கொதிச்சிச்சு. உலை கொதிச்சிச்சு. இதில் நம்ம வந்து கழுவி வச்ச அரிசியை போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் 10 நிமிஷம் இதை ஊற வச்சிட்டேன். பாஸ்மதி அரிசி 3 அழகு அரிசியை வந்து கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சிட்டேன். இதுக்கு வந்து இந்த அரிசிக்கு தேவை 1-2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து 1/2 வேக்காடு வெந்தால் போதும். எடுத்து நம்ம தம் போட போகிறோம். இந்த அரிசி வேகட்டும் பாருங்கள். 1/2 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து வடிச்சிக்கலாம். வடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு. நம்ம சாதமும் வடிச்சிட்டோம். இதில் அரிசி வடித்து வச்சுருக்கோம். இதில் வந்து போட்டு நம்ம தம் வைக்கலாம். அரிசி இதில் போட்டுக்கலாம். வடித்து வச்ச அரிசி
இந்த அரிசி வந்து நம்மளுக்கு முங்குற மாதிரி தண்ணி இருக்கணும், தண்ணி கம்மியாக இருக்குது. அதனால் நான் வந்து இப்போ வடித்த சாதம் வடித்த தண்ணியவே இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். வச்சு நம்ம மூடி தம் போட்டுடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும். சாதம் வடித்த தண்ணியவே இது மேலே வச்சுருங்க, அவ்வளோதான். ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அடுத்து எறா ஃப்ரீ. எறா வந்து எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகு தூள் போட்டு வெறும் எண்ணெயில் போட்டு இப்படி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு சைடு தவா வச்சு மீன் வறுத்துக்கலாம். நான் வந்து கோகனட் ஆயில் ஊற்றுறேன். அவ்வளோதான், எறா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். எப்படி நல்லா பொல பொலன்ட்டு சாதம் வெந்துட்டு பாருங்கள். எறா பிரியாணி ரெடி. பார், நல்லா வந்து கரெக்டாக இருக்கு. சாதமும் உடையில எல்லாம் கரெக்டாக இருக்கு. முட்டை ஏதாவது வச்சுருக்கேன். சண்டே லன்ச் மெனு ரெடி. எறா பிரியாணி, ஒயிட் ரைஸு, ரசம், ஒயிட் ரைஸுக்கு ரசம், ஃபிஷ் ஃப்ரை, எறா ஃப்ரை, முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், ஆனியன் ரைத்தா, பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா. சண்டே லன்ச் மெனு ரெடி. இந்த எறா பிரியாணி ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.